வீடியோவில் மீன்களை பற்றின சில உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன்கள் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தோன்றியிருக்குது. முதுகெலும்பு உள்ள மற்ற உயிரினங்களோட எண்ணிக்கைகளை விட மீன்களோட எண்ணிக்கைகள் தான் ரொம்ப அதிகம். இதோட உடல் வெப்பநிலை நீரோட வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுது. மீன்களோட துடுப்புகள் நீந்துறதுக்கும் செதில்கள் உடல் பாதுகாப்புக்கும் பயன்படுது. மீன்களில் 22,000 வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் மீனோட நிறத்திலையும் வடிவத்திலையும் பருவத்திலையும் வேறுபடுது. மீன்களுக்கு நுரையீரல் கிடையாது. அது தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை வாய் வழியாக உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை செவில்கள் வழியாக வெளியில் விடுது. மீன்கள் தூங்கும்போது கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்கும். ஏன்னா அதுக்கு இமைகள் கிடையாது. ஆழ்கடலில் இருக்கிற மீன்கள் தூங்கவே தூங்காது. கேட் சுறா மாதிரியான மீன்களோட எண்ணெய்களை உணவாகவும் அதோட எலும்பு மற்றும் செதில்களை உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. மீன்கள்லேயே மிக சிறிய மீன் தான் கோவி. இதோட அளவு 13 மில்லிமீட்டர் தான். மீன்கள்லேயே மிக பெரிய மீன் 18 மீட்டர் கொண்ட சுறா திமிங்கலம் மாதிரியான மீன்கள் தான். பெரிய மீன்களோட வாய் மற்றும் உடம்பை க்ளீன் பண்ணுற மீன் தான் கிளீனர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் தட்டையாக தான் இருக்கும். அதோட எதிரியை கண்டதும் தண்ணியை குடிச்சிட்டு பலூன் மாதிரி ஊதிரும். அதை கண்டு அதோட எதிரி பயந்தே ஓடிரும். சூரிய வகையை சேர்ந்த மீன்கள் தான் கோடிக்கணக்கான முட்டைகளை இடுது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.